இன்னைக்கு நம்ம சினி நியூஸ்ல பார்க்க போறது பாரிஸ் பாரிஸ் படத்தோட தமிழ் மூவி லான்ச். இந்த படத்துக்கு யார் டைரக்டர்னு பாத்தீங்கன்னா ராமேஷ் அரவிந்த். இந்த படத்தை மானு குமரன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல காஜல் அகர்வால் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அமித் திரிவேடி மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் கமிங் 2018 ஜூன்ல ரிலீஸ் ஆக இருக்கு. இப்போ இந்த படத்தோட தமிழ் மூவி ஆடியோ லான்ச்ல யாரெல்லாம் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றத பார்க்கலாம். I think I'm the luckiest person on this stage here. I'm getting an opportunity to begin my journey and cover feature films with Ramesh Arvind sir directing this project, and it just dreams come true, and I really want all your blessings, all your good wishes, and I hope I can repay the faith shown in me, and I'm sure we're going to have a great process, we're going to have a great film. I thank Manu sir, everybody at Mediant, and I'll wish all of you but you guys wish us the best. Thank you. வணக்கம். தமிழ் திரைப்பட உலகில் என்னுடைய பங்களிப்பு இதுகாரம் மிக குறிப்பிட்ட சில இயக்குநர்களோடு தான் இருந்திருக்கின்றது. மிஷ்கின், பாலா, சீனு இப்படி நண்பர்கள் ஒத்த கருத்துடைய என்ன போக்குடையவர்களோடு மட்டும்தான் பயணம் புரிந்திருக்கின்றேன். இந்த படம் அதில் உரையாடல் எழுதுகின்ற வாய்ப்பு என்பது உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியையும், ரமேஸ்வரன் என்கின்ற ஏற்கனவே நன்றாக அறியப்பட்ட ஒரு நல்ல கலைஞனோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற இன்பத்தையும் அளிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. I thank producers for that wonderful opportunity, and Ramesh also for suggesting my name, and I'm really happy for being roped into this wonderful project. ஏதாவது குழு என்ற பெயரிலே வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிய திரைப்படத்தை தமிழில் மறு உருவாக்கம், இந்த உருவாக்கம் தான் சொல்லணும், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ரீமேக்கிங், தமிழில் மறு உருவாக்கம் செய்கின்ற இந்த படத்திலே காஜலோடு வருணோடு ரமேஷோடு சேர்ந்து பணிபுரிவது என்பது மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு உரையாடல் எழுதுவது என்பது திஸ் இஸ் மை டெபியூ அட்டெம்ப்ட். அவர்களுடைய எண்ணப்போக்கிற்கும் தமிழக ரசிகர்களுடைய அந்த ஒரு ரசனைக்கு ஏற்றபடியும் என்னால் செய்ய முடியும் என்று நான் நம்புகின்றேன். இவர்கள் சொன்னது போல மேலுமே ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாக்கிங் வித் த ஹோல் டீம். இதுவரை ரமேஷுடனும் உதவி இயக்குநர்களுடனும் சேர்ந்து பேசி வசனங்களை செதுக்கிய சில விஷயங்கள், அந்த அனுபவங்கள் மிக மிக நல்ல ரசனையானது, ஒரு பயணமாக எனக்கு இருந்தது. ஒரு கலைஞராக எழுத்தாளராக உங்கள் முன்பாக அறியப்பட்ட நான் இதிலும் ஒரு நல்ல ஒரு படத்தை பதிப்பேன் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையிலே இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கின்ற ஒரு விஷயம். தேங்க்யூ வெரி மச் டு தி ஹோல் டீம். நம்ம படம் பண்றோம், ஹோப்ஃபுல்லி எவ்ரிபடி லைக்ஸ் இட். ஐம் கிளட் எவ்ரிபடி இஸ் ஹியர் வித் அஸ் அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங் அலாங் திஸ் ஜர்னி. இட்ஸ் குவைட் அன் அம்பிஷியஸ் effort, and hopefully you like the result. So far the creative energy, the ambition is they're both undiminished and burning bright, and I hope it stays that way over the next 3 or 4 months as we go towards finishing this ambitious project. Thank you very much. Thank you all for coming. Welcome, Bonapan. First and foremost, thank you everyone from the media, all my friends for being here. We know that we've called you on a Sunday morning, which is usually very difficult, but thank you so much for all your love and support. And well, what can I say about this project? This is a project that's very dear to my heart. It is something that I'm truly looking forward to. When I saw the original, of course, I was very excited to remake it in my own language. And I was really looking forward to the characterization and everything. And I can't be grateful enough, I can't be thankful enough for having a team on board which is extremely enthusiastic, very like-minded,
very as excited as I am, or even more, for a project that is extremely challenging, and a project with which we'd like to prove a point. Not only is this going to be adapted to Tamil sensibilities, but also has a very strong message associated with it towards the end of the film. And those are the small changes that my director, as well as Tango Pandian Man, has worked on. And I would just like to say a very big thank you to the producers, Manoji. I'm really looking forward to working with you, Shashi Varun. And of course, Ramesh Sir, very excited to work with you, cannot wait. And ma'am, welcome to our team, welcome to the Tamil film industry. And we really respect your literary senses, and the changes that they've brought about in the script is brilliant, and I really cannot wait to start shooting. Thank you so much. அவர் ஆஃபீஸில் ஒரு ஸ்லோகன் வச்சுருந்தார், டுடே இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு. இன்று என்பது மீதி இருக்கும் வாழ்நாளின் முதல் நாள் அப்படிங்கிறது வந்து இட் இம்ப்ரெஸ் மீ ஸோ மச். அதாவது இன்னைக்கு டிசைட் பண்ணா நே தெரியும் கதை வேறடா, இன்னைக்கு டிசைட் பண்ணுறான் காட்டுறேன் பாரு நான் வேறு அப்படின்னு யார் டிசைட் பண்ணாலும் த ஸ்டோரி இஸ் கோன் பி ஸ்பெக்டாக்குலர். அதான் அந்த குயின் மூவியோட தீமே. இந்த பாரிஸ் பாரிஸ் அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு நாளைக்கு டிசைட் பண்ணுறா, நேற்று வரைக்கும் இந்த பொண்ணு வேற, இன்னைக்கு பாரு நான் காட்டுறேன் வேறு அப்படின்னு ஆரம்பிக்கிற பொண்ணு, அதான் இந்த பாரிஸ் பாரிஸ். அந்த தீம் இஸ் வாட் அட்ராக்டட் மீ ஃபர்ஸ்ட். ஸோ இந்த ரோல் வந்து ஒரு கதாநாயகி பிரதானமான பாத்திரம், ஒரு அனுபவத்துடைய ஒரு சுஜாதா பண்ண மாதிரி ஒரு ரோல், ரொம்ப ஸ்ட்ராங் ரோல். இது யார் பண்ண முடியும், யார் அப்ரோச் பண்ணலாம்னு பார்த்தபோது எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃபேபுலஸ் காம்பினேஷன் காஜல் ஜி. மெயின்லி ஒரு பக்கம் அஃப்கோர்ஸ் அவங்க கொள்ள அவங்க எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கு ஆற்றல் தெரியும், அதை விட அவங்களுக்கு ஆர்வம். இது ஸ்கோபிங் யூ ஐ சா இட்ஸ் அ கிரேட் காம்பினேஷன் ஆஃப் பியூட்டி டேலண்ட் அண்ட் என்தூசியாசம் விச் இஸ் ஸோ ரேர். ஏன்னா இப்போ உட்காந்துருக்கும் போது காதல் சொன்னாங்க சார் நான் முதல் படம் பண்ற மாதிரி இருக்கு சார் உனக்கு அவ்வளோ பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. தட் இஸ் வாட் யூ நீட். அந்த நர்வஸ் எனர்ஜி எதாவது சாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க பியாண்ட் ஆல் தி திங்ஸ் தட் ஷீ டு. அவங்க பண்ண அந்த ஒரு மகதீரா இருக்கட்டும், இப்போ ரீசன் அந்த விவேகம் பார்த்தோம், அவங்க டெம்பர் பார்த்தோம், யூ ஸோ குட் இன் ஆல் தட், தி ஸ்டார் பவர் இஸ் ஸோ ஃபெனாமினல், பட் தென் தி த்ரஸ்ட் டு ப்ரூவ் ஹர்செல்ஃப் அஸ் அன் ஆர்டிஸ்ட் இஸ் ஸோ ஈவிடன்ட். அண்ட் ஐ திங்க் பாரிஸ் பாரிஸ் வில் ரைட் மிக்கல் ஃபார் ஆர். தேங்க் யூ ஃபார் ஹோப்பிங் ஆன் போர்ட். ஸோ இது வந்து யார் எழுதலான்னு பார்க்கும்போது எனக்கு ஐ வாஸ் ஒன் திங் வெரி கிளியர், இது ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் ஃபிலிமாக இருக்கிறதுனால ஒரு லேடி தான் எழுதணுவா, நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆம்பளை எப்படி வச்சுப்போம், ஒரு காதல் தோணினா உடனே ஒரு பாடி ஒரு குவார்ட்டர் அதுதான் தோணுது நம்மளுக்கு. இதை தாண்டி ஒரு பெண் அப்படி யோசிப்பாங்க இந்த கதவை, ஒரு பெண்ணை எழுதணும் அப்படிங்கிறது ஐ வாஸ் வெரி சர்ட்டன். அந்த மாதிரி சில லிட்டரரி ஃபிகர்ஸை கேட்கும்போது எனக்கு கிடைச்ச முதல் பேர் தேங்க்ஃபுல்லி இட் வாஸ் தமிழ் சித்தங்க ராண்டின். அவரோட ஒர்க் பண்ணா ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் ஐ சா அவர் யூடியூப் வீடியோஸ் உங்க எல்லாருமே தெரியும், சச் எ பிக் ஃபிகர் இன் தமிழ்நாடு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் லிட்டரேச்சர் ஆர் ஸ்டேட்டஸ். பட் அவங்களோட ஒர்க் பண்ணும்போது தி ஆட்டிடியூட் ஆஃப் த லேடி, அவங்களுக்கு இருக்கிற அந்த the niceties, the grace of that woman, I felt for everything. Madam, it was wonderful collaborating with you. Kandipa, in the padathula, oru tamil manavasana andalukku irukkana, adhu kaaranam tamilchoda contribution. Avanga virudhanagar irukkanaala, I wanted the heroine to be in virudhanagar. Idhu virudhanagar la aarambikkum. Avanga romba, she knows that soil so well. Adhanaala andha flavor la aarambikkum. விருதுநகர் ஆரம்பிக்கிற நண்ப பாரிஸ் பாரிஸ் அப்படியே பாரிஸ் போய் ஆம்ஸ்டர்டாம் போய் பார்சிலோனியா போய் லண்டன் போய் கதை முடியும். தட் பி த ப்ளான். அண்ட் அஃப்கோர்ஸ் யார் ஹீரோவாக பண்ணுறது ஒரு பெரிய ஆடிஷன் ப்ரோசஸ் நடந்துச்சு. அப்போ அவருக்கு கிடைச்ச ஹீரோ தான் அவர் சஷி வருண், கனவு கண்ணிகளின் கனவு கண்ணன். அவர் ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த இடுப்பு ஓடி வாட வரும் பார்த்தீங்களா, அந்த இடுப்போடு வாடகை தான் ஹீரோ. நான் வந்து இடுப்பதான் பார்த்தேன், வைப் பாஸ் நாங்கள் ஹீரோ பார்த்து பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆடை பார்த்தபோது இந்த சசி வருண் கிடைச்சாரு, இஸ் அ ட்ரெயின் ஆக்டர், அவர் கன்னடம் வரும் தமிழ் வரும், அவர் ஹீரோவை பண்ணுறாரு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது மனோகுமரன், அ வெரி பிக் ஹார்ட்டட் கை மோர் தன் எனிதிங் எல்ஸ். எனக்கு ஏன் அவர் மனோ பிடிக்கலாம், அவர் ஃபேதர் வந்து குமரன் மலையாளத்தில் பெரிய டேரக்டருங்க அவர். அதனால ப்ரொடியூசர் இருந்தால் கூட ஒரு டைரக்டரோட மைண்ட் எப்படி இருக்கும், ஒரு டேரக்டர் வந்து எதிர்பார்ப்பார் ஒரு ப்ரொடியூசர்ட்டு வந்து என்ன கிரியேட்டிவ் லிபர்ட்டிஸ் வரும் ஒரு டேரக்டர் ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ சோ ஃபார் இட் ஹஸ் பின் வண்டர்ஃபுல் மனோ ஒர்க்கிங் வித் யூ அண்ட் தேங்க்ஸ் மனோஜ், மனோஜ் இஸ் ஆன் போர்ட் டூ. ஸோ நான் அப்போ சொல்லுங்க முக்கோண காதல் கை நமக்கு இந்த லவ் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு, த கிரேட்டஸ்ட் லவ் ட்ரையாங்கிள் எவ்ரி ஃபிலிம் நீட்ஸ் இஸ் பிட்வீன் த ப்ரொடியூசர், தி டைரக்டர் அண்ட் த லீட் காஸ்ட்.
And that is what we are hoping for, you know, such a lovely equation going between us. And this will definitely be a film to watch out for. Queen, base irukku. But over language, adhe irukku flavor irukku. Vera vera naayigal irukkaanga. Naayigal, naayagigal irukkaanga. I am directing Tamil and Kannada. தமிழ காஜல் அவர் ரோல் பண்றாங்க, தமிழ்ல பேரல் யாதவ் ஒரு லேடி பண்றாங்க, தெலுங்கு மலையாளம் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னும் ஒரு வாரம் தான், ஒரே ஒரே சமயத்துல நாலு லாங்குவேஜ்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரே நாள் ரிலீஸ் பண்ண ஆசைப்படுறாங்க. தட் ஐ திங்க் இட்ஸ் அ ஹியூஜ் ட்ரீம். மனுக்குமரன் மீடியம் மீடியம் வந்து ஹார்வர்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பெரிய பேனர் அது. அவங்க தமிழுக்கு வர்றது, அமித் திரிவேதிங்கிற ஒரு ஹிந்தி டேரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் தமிழுக்கு வராரு, கன்னடத்துக்கு வராரு. இட்ஸ் அ பிக் பிளஸ் ஃபார் அஸ். ஸோ வி ஹேவ் அ ஃபேபுலஸ் டெக்னிக்கல் டீம், வி ஹேவ் அ கிரேட் ஸ்டோரி. நீங்கள் பார்க்குற பின்னாடி ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை இருக்குது. ஸோ வி ஆர் ரன் விங் வித் பட்டர்ஃப்ளை, த இன்டர் டெக்னிக்கல் டீம். வி ஆர் ஹோப்பிங் யூ பி த அதர் விங். லெட்ஸ் ஃப்ளை ஹை, டச் நியூ ஸ்கைஸ். தேங்க்யூ வெரி மச். பி வித் அஸ். திஸ் இஸ் பாரிஸ், பாரிஸ்.